இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு வெயிட் லாஸ் ரொட்டி செய்ய போகிறோம்ப்பா. இந்த ரொட்டி வெந்தயக்கீரை வச்சு தான்ப்பா செய்ய போகிறோம். வெந்தயக்கீரை உடல் சூட்டை குறைக்கும்ப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, முடியும் நல்லா வளரும்ப்பா. இந்த ரொட்டி லன்ச்சுக்கும் சாப்பிடலாம்ப்பா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதான்ப்பா வெந்தயக்கீரை. நம்ம இந்த வெந்தயக்கீரையை வந்து என்ன செய்யணும்னா, வெறும் இலைகளை மட்டும் இப்படி ஆஞ்சுக்கிறணும். இப்பப்பா நான் அந்த வெந்தயக்கீரையை வந்து நல்லா காம்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன். ஆஞ்சு இப்போ நம்ம கழுவி இப்படி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கட்டு வெந்தயக்கீரையை ஃபுல்லாக ஆஞ்சு இப்போ நான் இதை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு நம்ம சீரகம் போட்டுக்குருவோம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருந்த வெந்தயக்கீரையை இருக்கு இல்லையா, இதில் நம்ம போட்டுருக்கோம். லைட்டாக நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கிடுவோம். வெந்தயக்கீரையை வந்து ரொம்ப நம்ம வேக விடக்கூடாது, சத்து போயிடும். ஒரு நிமிஷந்தப்பா போட்டு எடுத்துருக்கு, ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறட்டும், அதுக்குள்ளே சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிடுவோம். இப்போப்பா நம்ம ரொட்டிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிடுவோம். இப்போ ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்துருக்கேன். மிக்சியில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். 3 பல்பூண்டு இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். 2 பச்சை மிளகாய். இதை உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன்ப்பா. தண்ணி எதுவும் ஊற்றலை, தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்படி அடிச்சிருக்குப்பா. இது மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போப்பா ரொட்டிக்கான மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து 1 கப்பு உங்களுக்கு கோதுமை மாவு இதில் போட்டுக்குருவோம். அதே கப்பில் 1/2 கப்பு கடலை மாவு, இது கடலை மாவையும் போட்டுக்குருவோம். கடலை மாவில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. அதே கப்பில் 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குருவோம். 1/2 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவு பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன்ப்பா வெயிட் லாஸுக்கு, அதையும் போட்டுக்குருவோம். 1 பிடி கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அது ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டிருக்குப்பா. இப்போ நம்ம 1 நிமிஷம் வதக்கி வச்சுருந்த வெந்தயக்கீரையை இதில் போடுவோம். நல்லா ஆறிடுச்சு, இந்த இதில் போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வெந்தயக்கீரையும் போட்டாச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம மாவோட நல்லா பிசைஞ்சுக்குருவோம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கோம். கீரையிலையும் உங்களுக்கு தண்ணி இருக்கும், தனிப்பசை இருக்கும். அதனால் அந்த இதிலையே நம்ம பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி தான்ப்பா பிணையணும். இப்போப்பா நான் 1 பிட்டு தண்ணியே ஊற்றலை, தண்ணி 1 பிட்டு ஊற்றலை. எனக்கு அந்த தயிரும் அந்த கீரையில் உள்ள தண்ணியும் இருந்தனால கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து குளக்குளன்னு போயிடும், சப்பாத்தி பதத்துக்கு வராது. இப்போ நான் தண்ணி ஊற்றாம தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போப்பா நம்ம மாவு பிசைஞ்சுக்கிட்டோம். கையில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஒட்டுது, அதனால் நம்ம கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிக்கிறோம். இப்படி தடவிட்டோம்னா மாவு வந்து பிணையும் போது நம்ம கையில் வந்து ஒட்டாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது 1-10 நிமிஷத்துக்கு மாவு கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மாவு வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம உருண்டை போட்டுக்குருவோம். சப்பாத்திக்கு போடுற மாதிரி உருண்டை போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து எல்லாத்தையும் உருண்டை போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கணும். போட்டுட்டு இப்படி தடவி விட்டுக்கிறணும், பரப்பி விட்டுக்கிறணும். பரப்பி விட்டு இந்த உருண்டையை வந்து இது மேலே வச்சு மாவு முன்னையும் பின்னையும் தடவிக்கிறணும். இப்படி நம்ம பேலன் பண்ணணும், பெல்ச்சுக்கணும். மாவு ஒட்டுச்சுன்னா நம்ம ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் தூவி ஒட்டிக்கணும். எவ்வளோ மெல்லிசாக வெளிக்கணுமோ அவ்வளோ மெல்லிசாக வெளிச்சுக்கிடுவோம். இந்த ஓரக்கரங்களை நல்லா வெளிச்சுக்கோங்க. நல்லா ஓரக்கரங்களை நல்லா வெளிச்சாச்சு, நல்லா மெல்லிசாக இருக்குது.
அவ்வளோதான்ப்பா வெளிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சப்பாத்தி கல்ல இதை எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. தோசைக்கு தேய்க்கிற மாதிரி எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான்ப்பா இருக்குது. சப்பாத்தி எந்த சப்பாத்தி போட்டாலும் கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ மேலே வெந்துக்கிட்டு வருது. இப்போ லைட்டாக பப்பிள்ஸ் வருது. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் 1 நிமிஷம் வேகட்டும்ப்பா. சப்பாத்திக்குன்னு ஒரு டவல் வச்சுருப்பேன்ப்பா, அதை வச்சு நம்ம இப்படி அமுக்கி விட்டோம்னா, ஓரக்கரங்களை அமுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ திருப்பி போட்டுக்குருவோம். அதே மாதிரி திருப்பியும் நம்ம இந்த டவலை வச்சு அமுக்கி விடணும். அவ்வளோதான்ப்பா, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இன்றைக்கிப்பா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் நம்ம குழம்பு வச்சுருந்தோம்னா நம்ம குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.